இப்போ பீச் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அது பக்கத்தில் இருக்க அந்த ஷாப்பிங்க்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆ இதுலேயே நான் ரொம்ப டயர்டாக தெரியுறோம், அதில் ஷாப்பிங் வேறு. பட் இருந்தால் நம்ம எதாவது பண்ணலாம். ஓகே, இதில் வந்து சார்ஜ் எல்லாமே தீர்ந்து போச்சு, 2% வீடியோவே எடுக்க முடில. அதனால் நான் இப்போ வந்து ஜெனனியோட ஃபோனை கடன் வாங்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நல்லா இருக்குடா, இது உண்மையிலே நல்லா இருக்கு. இப்படியே பார்த்துட்டு விலையை கேட்டு விட்டு திரும்பி வந்து விடுவோம் நாங்கள், அதை தான் செய்வோம் நாங்கள். இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் கிளி மாலையில விட்டுட்டு வாயத்துண்டு பிரெட்டியா இருக்குல்ல, வீட்டுக்கு இந்த மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க, லைட்டா? எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. வாங்க எல்லாரும் சைக்கிள் ஏறி உட்காந்து போலாம். சாரி, இது ரிக்ஷா பஸ். ஏ இது இது பேர் நல்ல ரிக்ஷா. ரிக்ஷா ரிக்ஷா அவரே கண்டுபிடிச்சாரு. இப்போ பொம்மை வந்துருச்சு, இதுதான் நம்ம நம்மளோட கேட்டகிரி. நம்மளுக்கு தேவையான ஐட்டங்கள் இதோ இல்லது. பொம்மையை பார்த்தாலே மனசு எல்லாம் ஒரே ஆனந்தமாக இருக்கு. யூனிகார்ன் பாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாண்டா எலிஃபென்ட்ஸ்லாம் என்னோடய ஃபேவரட் அனிமல்ஸ். ஓகே, இந்த மேஜிக் சுத்திர பம்பரத்தை தான் நான் வந்து 3 வாங்கியிருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்காக. எவ்வளோ இது வந்து, ஒன்று வந்து 120 ருபீஸ் ஆச்சு. இந்த சுந்தர பம்பரம் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மேஜிக் பம்பரம் பார்த்துருக்கோம். மேஜிக் அப்படி சுற்றி தலைகளை திரும்பி சுற்றிடுவோம். ஒரு அரிய கண்டுபிடிப்பு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஷின்சான் பார்த்துருக்கீங்களா? ஷின்சான்ல வந்து அவங்க அப்பா வந்து ஹேரி என்ன பண்ணுவாங்க, ஒரு இந்த இது இருக்குல்ல, இது என்னன்னாது, இந்த நூடுல்ஸ் இப்படி பாம்பு நூடுல்ஸ் இப்படி சுற்றி சுற்றி உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்படி இங்கே விடுவாங்க ஓட்ட வழியாக, இதுல இருந்து பசிக்குது. எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இவ்வளோ இருக்கிற இந்த ஏரியாவில் சாப்பாடு இல்லையே, அதை தாடி தானே நாங்கள் வந்தோம். சாப்பாடு இல்லை, இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கே. எனக்கு சாப்பாடு வேணும், நான் எங்கே போவேன்? எனக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்கணும். எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும் காய்ஸ். பசி, ஏன்னா எனக்கு பசிக்கும். 3 weeks later. இப்போ வந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். பர்ச்சேஸ் நான் வந்து அந்த கடையிலேருந்து 120 ருபீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பெஸ் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் வந்து ஆப்போசிட் கடையில் போய் சாப்பிட போகிறோம். இங்கே தான் நாங்கள் போய் ஏதாவது சாப்பிட்லான் இருக்கோம். சிக்கன் ஃப்ரை, நான் அந்த பொட்டேட்டோ சாப்பிட போகிறேன். அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் சுறுசுறுலாக இருக்கும்ல, அதை நான் சாப்பிட போகிறேன். ஐம் கோயிங் டு ஈட் திஸ். பேசிக்கலி இந்த மணி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன், குட் கால் பிடிக்காது அதனால். ஆனால் வந்து அந்த பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கனால நான் வந்து ஐ வாண்ட் டு ட்ரை டிஃப்ரெண்ட் ஸ்டாஃப்ஸ். இது வந்து நம்ம ஊர்லேயே இருந்திருக்கேன், ஆனால் நான் சாப்பிட்டது கிடையாது. ஆனால் இந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோலை நான் இன்றைக்கி சாப்பிட பார்க்குறேன். நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், மேபி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் தான் ஐகரணி. பொட்டேட்டோ ரெடி ஆகிக்கிட்டு இருந்த கேப்பில் நம்ம பருக்கு சாப்பிடுவோம். ஸோ இதுதான் நான் வாங்கியிருக்க பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல். ஓகே, நான் சாப்பிட போகிறேன். ஓகே, இது ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இந்த கடையிலேருந்து நாங்கள் அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்டு இப்போ நாங்கள் எங்கேயாவது ஜூஸ் சாப்பிட்லாம்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் பொட்டேட்டோ வாங்கினோம், இந்த பொண்ணு ஏதோ காளான் வாங்கினா, இன்னொரு பொண்ணு வந்து ஏதோ சிக்கன் சாப்பிட்டா சிக்கன் என்னடா இவ்வளோ இருக்காயிடுச்சு, சாப்பிட்டா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு அவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால் நீ சாப்பிடு, நாங்கள் போய் ஒரு ஜூஸ் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் ஜூஸ் வாங்க வந்திருக்கோம். சரி, நாங்கள் போய் ஜூஸ் வாங்குகிறோம். A few moments later. பஸ் இந்தா இருக்கு 2 கிலோமீட்டர்ன்ற மாதிரி ரொம்ப தூரமாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனால் பஸ் என்ன காணும். பட் எனக்கு நல்லா இருக்குது தெரியுமா, ஒரு மாதிரி நல்லா இருக்குது வியூ எல்லாமே. பாண்டிச்சேரியில் அந்த ஃப்ரெஞ்ச் காலனியே அழகாக இருக்குது, க்யூட்டி க்யூட்டியாக இருக்குது. என்ன மாதிரி
ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அந்த 2 கிலோமீட்டர் வரல. ரொம்ப நேரமா நடந்துக்கிட்டே தான் இருக்கோம். ஓகே கைஸ், நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன்ல, கிருத்திகா வந்து சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான். ஆனால் நான் வந்து ரொம்ப டயர்டாகி பஸ்லேயே தூங்கிட்டேனா, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ ரூம் வந்துட்டோம். ஆனால் நாங்கள் வந்து எல்லா நாங்கள் வந்து இந்த ரூமில் 5 பேர் இருக்கோமா. ஸோ எங்களுக்கு வந்து 307 தான் வேணும் அப்படின்னு வந்து எல்லோரும் கூட்டத்தில் நம்பர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து 307 தான் வேணும்னு கேட்டேன். ஏன் அப்படின்னா கூட்டுனா 1 வரும் அதனால். ஓகே, நாங்கள் வந்து எங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. நான் திஸ் இஸ் வாட் டே ஒன் வந்து சிறப்பாக முடிஞ்சு. டே டூவில் உங்க எல்லாத்தையும் பார்க்குறேன். குட் நைட் காய்ஸ். பரட்டா.